நோயா ட்ரக். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மெடிசன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சினேட் ஓடி அப்படிங்கிற ட்ரக்கை பற்றி ரிவ்யூ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ சினேட் ஓடி அப்படிங்கிற ட்ரக்கை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் கேஸ், என் பேர் டாக்டர் சங்கர் ராஜா, நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. நான் தொடர்ந்து ஃபார்மசி, மெடிக்கல் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சினேட் ஓடி, சினேட் ஓடி அப்படிங்கிறது இதோட பிராண்ட் நேம். அண்ட் டாக்ஸிலமைன் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரக்கோட ஜெனரிக் நேம். இந்த ட்ரக் என்ன காரணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, இச்சிங், ஸ்னீசிங், அலர்ஜிக் ரியாக்ஷன் அண்டு ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷனை அல்லது நாசியேட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்கை மேஜராக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ட்ரக் ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு கீழே வருது. அண்ட் ஆல்சோ இது நம்மளோட உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஹிஸ்டமைன்ஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஹிஸ்டமைன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் எப்பெல்லாம் நம்மளோட உடம்புல அதிகமாகுதோ அப்பெல்லாம் நமக்கு இச்சிங், ஸ்னீசிங், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ நாசியா, வாமிட்டிங், இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு முக்கிய காரணமாக அமையும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் ஆனது ஆன்டிஹிஸ்டமைன் ஆக்டிவிட்டியை கொண்டதுனால இந்த ஹிஸ்டமைன் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹிஸ்டமைன் அதிகமாகறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ரக் நம்மளோட உடம்புல வேலை செய்யுது. சைடு எஃபெக்ட்ஸ், இந்த ட்ரக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ட்ரை மவுத், கான்ஸ்டிபேஷன், ட்ரௌசினஸ் அண்ட் பிளர்டு விஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்ஸாக அசோசியேட் ஆகிருக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட், ரேஷஸ், சிவியர் டிசினஸ் அண்ட் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இந்த ட்ரக்கோட மேஜர் அட்வர்ஸ் எஃபெக்டாக அசோசியேட் ஆகிருக்கு. ப்ரெக்னன்சி டைமில் அண்ட் லாக்டேஷன் டைமில் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், போத் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் இந்த ட்ரக் வந்து ரொம்ப சேஃப் டு யூஸ் தான். ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷனை இந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாக்டேஷன் டைம்லேயே உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ட்ரக்கை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். வார்னிங்ஸ், இந்த டாக்ஸிலமைன் மெடிசன் உங்களுக்கு ட்ரௌசினஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கறனால டிரைவிங் மற்றும் ப்ரிசிஷன் ஒர்க்ஸ் பண்றதை தவிர்த்துருங்க. இந்த ட்ரக் எடுக்கும்போது அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது மூலயமா எந்த விதமான ஹார்ம்ஃபுல் ஹெல்த் எஃபெக்ட்ஸும் வராம பாதுகாத்துக்க முடியும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் டாக்ஸிலமைன் அப்படிங்கிற மெடிசனை பத்தி டீட்டெயில்டா பாத்துருப்போம்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர்.